மின்சார வாரிய வேலைவாய்ப்பு செய்திகள். 2020-21 ஆண்டிற்கான நேரடி ஆட்சேர்ப்பு அறிவிப்பாணை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மின்வாரியம் அதிரடி உத்தரவு. 2020-21 ஆண்டிற்கான மின்வாரியத்தில் 5000-க்கும் மேற்பட்ட நேரடி ஆட்சேர்ப்பு அறிவிப்பாணையை ரத்து செய்து மின்சார வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மின்வாரியம் வெளியிட்ட அறிக்கை, தமிழக மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள இளநிலை உதவியாளர், உதவி பொறியாளர், கள உதவியாளர், உதவி கணக்கு அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்களில் காலியாக உள்ள 5318 இடங்களை நிரப்ப கடந்த 2020-21 ஆண்டுகளில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதையடுத்து மின்வாரியம் சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு தெரிவித்த கல்வி தகுதி உடைய விண்ணப்பதாரர்கள் இப்பணிகளுக்கு விண்ணப்பித்தனர். இவர்களுக்கு கணினி மூலம் தேர்வு நடத்த மின்சார வாரியம் திட்டமிட்டிருந்தது. இதற்கிடையில் கொரோனா மற்றும் சட்டமன்ற தேர்தல் காரணமாக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையில் தமிழக அரசு அனைத்து துறைகளுக்கும் TNPSC மூலம் மட்டுமே பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அறிவித்தது. மேலும் இச்சட்டமும் உடனடியாக அமல்படுத்தப்பட்டது. இதையடுத்து மின்வாரியம் மூலம் முன்னதாக பல்வேறு பணிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டதை ரத்து செய்வதாகவும், மேலும் தேர்வு எழுத விண்ணப்பித்தவர்களுக்கான கட்டணம் மீண்டும் வழங்கப்படும் என்றும் மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்ற மின்சார வாரிய வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.